ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம முத்தையா டைரக்ஷனில் நம்ம ஆரியா நடிச்சு ரீசெண்டாக தியேட்டர் ரிலீஸ் ஆனால் காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முத்தையா அவருடைய படங்களுக்கு ஒரு தனி டெம்ப்ளேட் இருக்குது. ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறமா சொந்த பந்தம் அடியாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. எல்லா படத்துலையுமே யூஸ் பண்ண அதே டெம்ப்ளேட்டை தான் இந்த படத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காரு. படத்துடைய ஒன்லைனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆசைப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்றத தான் அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னால் அந்த படத்துடைய கதையை வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது இவ்வளோதான். ஏன்னா அந்த படத்துடைய கதையை வந்து ஒரே லைனில் சொல்லிட முடியாது. நூடுல்ஸ் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் குழப்பி அடிச்சு தான் அந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு வில்லன் கோஷ்டியை வந்து காமிக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம ஆரியாவுக்கும் பகையாகி பிரச்சனை வருது. சரி, இவங்க தான் அந்த படத்துடைய வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் படத்துடைய இன்டர்வியூல நம்ம டைரக்டர் தமிழ வந்து ரிவீல் பண்றாங்க, இவர் தான் அந்த படத்துடைய மெயின் வில்லன் அப்படின்ற மாதிரி. அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்கு. ஆல்ரெடி நம்ம தமிழுக்கும் நம்ம ஆரியாவுக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருக்கு அப்படின்ற மாதிரி படத்துல வந்து காமிக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து சரியில்லை. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதையை வந்து நல்லாவே மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. படம் நல்லா டேக் ஆஃப் ஆகி வந்துகிட்டு இருந்தது. அந்த மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு அந்த முதல் இருந்த வில்லன் கோஷ்டிக்கும் நம்ம ஆரியாவுக்கும் கிளாஸ் ஆகி அது நல்லாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா கதையை அப்படியே உல்டா பண்ணி நம்ம ஆரியா தான் அக்காவோட தங்கச்சி மகன், நம்ம ஆரியா தான் தம்பியோட அண்ணன் மகன், நம்ம ஹீரோயின் வந்து ஆரியாவுக்கு வந்து முறை பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி கதையை வந்து அப்படியே குழப்பி அடிச்சிட்டாங்க. இதுல முக்கியமா படத்துல வந்து ஃபைட் மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் ஃபைட் தான் இருக்கு, செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபைட் மட்டும்தான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம முத்தையா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த படத்துல வந்து மொத்தம் 9 ஃபைட் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா படத்துல மொத்தத்துக்கே இந்த 9 ஃபைட் மட்டும்தான் இருக்கு அப்படின்றது நமக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வருது. ஏன்னா அந்த படத்துடைய ஸ்டோரி வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகவே இல்லை. நம்ம முத்தையா படங்களை பார்க்கும் போதே அந்த படத்தோட கனெக்ட் ஆகி அவருடைய வேர்ல்டுக்குள்ள போய் நம்ம அந்த படத்தை வந்து பார்ப்போம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து படத்தோட கனெக்ட் ஆகவே முடியல. அது மட்டும் இல்லாம அவருடைய படத்துல காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட், எமோஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பேக்கேஜா தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி எதுவுமே இல்லை. திரும்ப பக்கம் போற நம்ம ஆரியா கையிலே தூக்கி எரிஞ்சிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல முக்கியமா அந்த படத்துல வர ஃபைட் சீக்வன்ஸ், அதுக்கப்புறமா அந்த படத்துல வர சாங்ஸ், இது ரெண்டுத்துமே தனியா எடுத்து வச்சிட்டோம்னா அந்த படத்துல வந்து ஒண்ணுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்து தேவையில்லாத போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு சீன்ல நம்ம ஆரியா ஹீரோயினுக்கு வந்து மாப்பிள பாத்துக்கிட்டு இருப்பாரு. நமக்கே தெரியும் கடைசியில நம்ம ஆரியா தான் ஹீரோயினுக்கு வந்து மாப்பிளையா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு அந்த சீனை வந்து தேவையில்லாம எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுல முக்கியமா அந்த படத்தை வந்து முழுசா உட்காந்து பார்க்க முடிஞ்சதுக்கு ஒரே காரணம் ஃபைட் மட்டும்தான். ஏன்னா அடுத்தடுத்து படத்துல ஃபைட் வரதால நம்ம ஃபைட்டை மட்டும்தான் பாக்குற மாதிரி இருக்கு. மத்தபடி இந்த படத்துல வர எதுவுமே பாக்குற மாதிரி இல்ல. மத்தபடி படத்துல வர பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. படத்துல வர சாங்ஸும் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம ஜிவி பிரகாஷ் அவரும் ஒரு சாங் ஒன்று பாடியிருக்காரு. அந்த சாங்குக்கு தியேட்டர்ல நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. இதுக்கு மேல அந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல. உங்களுக்கு வீக்கெண்ட்ல போர் அடிக்குது, டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்க. மொத்தத்துல அந்த படம் வந்து ஒரு அவரேஜான ஒரு வில்லேஜ் டிராமா ஸ்டோரியா தான் அந்த படம் வந்து இருக்கு. நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5 2.5 கொடுக்குறேன். நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மூவி ரிவ்யூஸ் அதுக்கப்புறமா மூவி அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. அப்பனா எனக்கு அப்புறம் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.